அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவின் மூன்றாவது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு போன வீடியோ போட்டிருந்தோம். மூன்றாவது அலை வரைக்கும் நீ ஏன் போகிற, இரண்டாவது அலையிலே குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் காணப்பட்டு வருது. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், முதல் அலையை விட இரண்டாவது அலையில் குழந்தைகளோட பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி பாதிக்கப்படுகிற குழந்தைகளில் 98% குழந்தைகள் சாதாரண சளி இருமல் காய்ச்சல் போல் வந்துட்டு இந்த கொரோனா சரியாயிட்டு போயிடுது. மீதம் இருக்கின்ற இந்த 2% குழந்தைகளுக்கு தான் இந்த மோசமான வியாதி வருகிறது. அது என்ன வியாதின்னு பார்த்தோம்னா, மிஸ் சி, மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் ஃபாலோயிங் கோவிட். எப்படி வயதானவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ கொரோனா தொற்று வந்துட்டு போனதுக்கப்புறமா, முதல் 5 நாட்களுக்கு அப்புறமா, நம்மளோட உடலில் உண்டாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நுரையீரலை தாக்கி மூச்சுத்திணறலை உண்டாக்குகிறதோ, அதே போன்று இந்த குழந்தைகளுக்கும் உடம்பில் உண்டாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தினால் பலதரப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்படுது. என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, ரத்த ஓட்டம், இருதயம், கிட்னி, குடல் போன்ற பல உறுப்புகள் இதில் பாதிக்கப்படுது. இந்த மிஸ்ஸிக்கு ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. அந்த க்ரைட்டீரியாவில் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. அதில் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் 3 நாட்களுக்கு மேல் இருத்தல். 2வது பாயிண்ட், உடலில் பல உறுப்புகளில் ஏதேனும் 2 உறுப்புகள் பாதிக்கப்படுறது. அது என்ன பல உறுப்புகள்னு பார்த்தோன்னா, முதல்ல கண், தோல் மற்றும் வாய். சிலவருக்கு கண் சிவந்து இருத்தல், தோலில் கொப்புளங்கள், ரேஷஸ் வர்றது, வாய்ப்புண் அந்த மாதிரிலாம் வர்றது. இது ஒன்று. 2வது உறுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இருதயத்தில் வரக்கூடிய குளறுபடிகள். 3வது, குடலில் வரக்கூடிய குளறுபடிகள், வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றோட்டம். 4வது, இரத்த ஓட்டத்தில் வருகிற குறைபாடுகள், பிபி கம்மியாக இருக்கும். 5வது, ரத்தம் உறையக்கூடிய தன்மையில் ஏற்படும் மாற்றம். இந்த மாதிரி 5 இருக்குது. இந்த 5ல் ஏதாவது 2 இருந்தால் அது செகண்ட் க்ரைட்டீரியா. 3வது க்ரைட்டீரியா, ரத்தத்தில் பார்க்கக்கூடிய சிஆர்பி, இஎஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸோட அளவு அதிகமாக இருத்தல். 4வது க்ரைட்டீரியா, கொரோனா வந்துட்டு போனதற்கான கன்ஃபர்மேஷன், ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவாக இருக்கிறது, இல்லாட்டி கோவிட் ஐஜிஎம் அப்படிங்கக்கூடிய ரத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருக்கிறது. 5வது க்ரைட்டீரியா, இந்த உடல் உறுப்புகள் செயல் இருக்கிறதுக்கு மற்ற பாக்டீரியாவோ இல்லை மற்ற சில வியாதிகளோ காரணமாக இல்லாமல் இருத்தல். இந்த மாதிரி 5 க்ரைட்டீரியா வந்து சொல்கிறாங்க. இந்த 5 க்ரைட்டீரியாவோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடனேயே அதற்கு உரிய மருத்துவத்தை நாம் வழங்காவிட்டால், எம்ஓடிஎஸ் அப்படிங்கூடிய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம், பல உறுப்புகள் செயலிழக்கும் தன்மைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போச்சுன்னா குழந்தையின் உயிருக்கே ஆபத்து நேரிடலாம். அதனால் வீட்டில் சப்போஸ் குழந்தைகள் இருக்காங்க, வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபீவர் வந்துட்டு போயிருக்குது, நம்ம டெஸ்ட்லாம் எடுக்கலை, ஆனாலும் குழந்தைக்கு மட்டும் காய்ச்சல் ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்குது, குழந்தைக்கு வாய்ப்புன்னு இருக்குது, வயிற்றோட்டம் இருக்குது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப குழந்தை சோர்வாக இருக்குது, வழக்கத்தை விட காய்ச்சல் இல்லாத நேரத்துலையும் குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்குது, மூச்சுத்திணறல் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னா, இம்மிடியட்டாக டாக்டரை பார்த்து அதற்கான டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த எம்ஏஎஸ்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்குரிய சரியான நேரத்தில் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கலன்னா கண்டிப்பாக தீவிர விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஸ்ஸிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக குழந்தையை அட்மிட் பண்ணணும். அதற்கான மருந்துகள் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இருக்குது. அதனால் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரியான சிம்டம் இருக்குதுன்னா இம்மிடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கொண்டு போய் காட்டுங்க. நன்றி, வணக்கம்.